வளமுடன். இன்றைய நாள் 19/5/2020. ஆடி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ரகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:53, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 7:11 வரை துவாதசி, பின்பு திரயோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:25 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம். மேஷராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான குழப்பங்கள் நீங்கும். வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்களின் மூலம் சாதகமான முயற்சிகள் மேலோங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படும். கடமைகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி குழப்பங்கள் நீங்கும். பரணி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கிருத்திகை கடமைகள் அதிகமாகும். 75% சாதகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, மற்றவர்களின் மூலம் சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். சுற்று வட்டாரத்தின் மூலம் உங்களின் கௌரவம் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிர்பாராத உதவிகளின் மூலம் மென்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை கௌரவம் அதிகமாகும். ரோஹிணி ஒற்றுமைகள் மேலோங்கும். மிருகசிரீஷம் நட்புகள் கிடைக்கும். 75% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, ப்ரமோஷன் கிடைக்கப்பெற்று சாதகமான நிலை அமையும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். மனதில் ஒருவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு உடல் அசதிகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் கடமைகள் அதிகமாகும். திருவாதிரை அந்யோன்யம் ஏற்படும். புனர்பூசம் பிரச்சனைகள் தீரும். 75% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, மாணவர்கள் படிப்பில் ஆதரவுகளும் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். தகப்பனாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் சந்தர்ப்பம் ஏற்படும். ஆயில்யம் வெற்றிகள் உண்டாகும். 80% சாதகமான நாள். சிம்ம ராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் சில தடைகள் ஏற்படலாம். தேகநலனில் அக்கறை தேவை. செய்யும் செயல்களில் நிதானமாக செயல்படவும். பேச்சு திறமையால் சாதகமான நிலை ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் சொந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் தடைகள் ஏற்படும். பூரம் நிதானம் தேவை. உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். 60% சாதகமான நாள். கன்னிராசி நேயர்களை, பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்படலாம். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளும் காண்பீர்கள். பிள்ளைகள் சந்தோஷமாக செயல்படுவார்கள். எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கப்பெற்று சாதகமான சந்தர்ப்பங்கள் உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் ஏற்படும். வியாபாரத்திலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் நிம்மதி கிடைக்கும்.
ஹஸ்தம் நெருக்கம் அதிகமாகும். சித்திரை அனுகூலமான பலன் ஏற்படும். 75% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டாகும். மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்திடம் நிதானமாக செயல்படவும். பணியில் உள்ளவர்களுக்கு உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதாநிறம். சித்திரை சந்தர்ப்பம் கிடைக்கும். சுவாதி மனக்கசப்புகள் நீங்கும். விசாகம் நிதானம் தேவை. 70% சாதகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் மூலம் சாதகமான நிலை ஏற்படலாம். விவசாயம் தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலை செய்யும் இடங்களில் உங்கள் மீதான நம்பிக்கையும் கௌரவமும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் ஒற்றுமைகள் ஏற்படும். ஹனுஷம் லாபம் கூடும். கேட்டை கௌரவம் அதிகமாகும். 70% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தில் வெற்றிகரமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். புதுவிதமான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படலாம். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றங்களும் கிடைக்கும். எதிரிகளை வெல்வீர்கள். மன வலிமையுடனுமே செயல்படுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகளும் அதிகமாகும். வாழ்க்கை துணையின் மூலம் மனம் நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம். மூலம் திறமைகள் அதிகமாகும். பூராடம் எதிரிகளை வெல்வீர்கள். உத்ராடம் முன்னேற்றங்கள் ஏற்படும். 70% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். பேச்சு திறமையால் வெற்றிகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். உத்ராடம் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். திருவோணம் வெற்றிகள் உண்டாகும். அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும். 70% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, வேலைகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். செய்யும் செயல்களில் நிதானமாக செயல்படவும். எதிர்பார்த்த பொருள் வரவுகளினால் பணப்புழக்கங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் நட்பு வட்டாரத்தின் மூலம் சாதகமான பலன்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் அலைச்சல்கள் கூடும். சதயம் நிதானம் தேவை. பூரட்டாதி சந்தர்ப்பம் கிடைக்கும். 75% சாதகமான நாள். மீன ராசி நேயர்களே, உடல் அசதிகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவுகள் உண்டாகும். மற்ற ஊழியர்களின் மூலம் வேலையில் மேன்மையான நிலை உண்டாகும். வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கூடும். வேலைகள் தொடர்பான சிந்தனைகளும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். பூரட்டாதி சந்தோஷமான நாள். உத்திரட்டாதி மேன்மைகள் ஏற்படும். ரேவதி ஆதரவுகள் அதிகமாகும். 70% சாதகமான நாள். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.